ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம 2024 ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸான குட்டுக்காளி அப்படிங்கிற படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அம்மா ஒரு கோவிலில் சூடம் ஏற்றி வச்சுட்டு அங்கேருந்து திருநீரை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட மகளுக்கு வச்சு விடுறாங்க. இந்த பொண்ணோட பேர் மீனா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு ஏதோ பித்து பிடிச்சி உட்காந்துருக்க மாதிரி அப்படியே உருன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா ஒரு சேவலோட காலை ஒரு கல்லை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோயினும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவங்க வைஃப் கிட்ட வந்து எல்லாமே கைமீறி போச்சு, என்ன என்ன பண்ண சொல்ற, பொம்பளை பிள்ளைய பொறுத்திருக்கோம்ல, நம்ம போய் தான் ஆகணும், கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட தலைக்கு எண்ணெய் எல்லாம் வச்சு ஹீரோயினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு பாண்டி. இப்போ நம்ம ஹீரோவோட தங்கச்சி நம்ம ஹீரோவோட கழுத்துல மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மருந்து போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட அவளோட கைய கால உடச்சி இழுத்துட்டு வந்த தாலி கட்டாம அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போய்கிட்டு இருக்கே, உனக்கு என்ன ஊர்ல பொண்ணா இல்ல, என்னோட அண்ணேன்னு சொன்னா போதும், வரிசையில உனக்கு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க, நீ இப்போ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, என்னோட புருஷ சைட்ல இருந்து உனக்கு ஒரு பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன், நீ என்ன அந்த திமுறு பிடிச்ச பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கன்னு அவங்க கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு அவங்க மேல பயங்கர காண்டாகி திட்டுறாரு. அங்க கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல ஒரு சேவல கட்டி போட்டிருந்தாங்க. அந்த சேவல் அந்த கெட்ட அவுத்துட்டு தப்பிச்சு போகுது. ஆனா அந்த வீட்டுல இருந்த ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு அந்த சேவலை புடிச்சிடுறாங்க. இத நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்து யாராச்சும் தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அதை நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இப்படி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு, அதாவது மொர பொண்ணு நம்ம ஹீரோக்கு. சோ இப்போ இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு பைக்ல நம்ம ஹீரோ அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பைக்குக்கு பின்ன ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோவோட ரெண்டு தங்கச்சிங்க, அதுல ஒரு தங்கச்சியோட பையன், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா, கூடவே அந்த சேவலையும் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆட்டோ பின்னாடி ஒரு பைக் வருது, அதுல நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேயோட்டுற சாமியாரை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போலான்னு சொல்லி ஒரு பிளான போட்டு இவங்க எல்லாரும் இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பைக்ல மூணு பேர் போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ வழியில போலீஸ் அவங்களை தடுத்து நிறுத்தி, என்ன ட்ரிபிள்ஸ் எல்லாம் போறீங்க, இன்னும் நாலஞ்சு பேரை ஏத்திட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் எங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, சோ அதனால பேய் ஓட்டுறதுக்காக நாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ்காரரும் பேய் பிடிச்சிருக்க பொண்ணை வந்து பாத்துட்டு, சின்ன பொண்ணா வேற இருக்கா, சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போறாங்க. போனதுக்கு அப்புறமா ஒரு கடையில வண்டியை நிறுத்தி அவங்களோட குலதெய்வ கோயில்ல பூஜை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோட தங்கச்சி ஒரு சின்ன பையன் இருந்தா இல்லையா, அவன் அங்க காய வச்சிருந்த கோதுமையை பாக்குறான். அதை பார்த்துட்டு அந்த கோதுமையை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த வண்டிக்குள்ள இருந்த அந்த சேவலுக்கு கொடுக்குறான். இப்போ இவங்க கடையில பூஜை சாதனங்கள் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா. வாங்கினதுக்கு நம்ம ஹீரோ காசு கொடுக்கறதுக்காக போறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட ஒரு தங்கச்சி, நீ அண்ணன் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு இருக்க, அவங்க பொண்ணுக்காக தானே நம்ம போறோம், அவர் ஏன் சும்மா இருக்காரு, அவர் காசு கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம ஹீரோவும், நீ ஏன் இப்ப இதுக்கெல்லாம் கத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அந்த காசை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப திரும்பவும் இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போற வழியில ரோடு போடாம மண் பாதையா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வண்டியில போக முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஒரு தங்கச்சிக்கு பீரியட்ஸ் போல, சோ அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடாது, அதனால அவங்க வெளியே இருக்காங்க. மத்த எல்லாருமே கோவிலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அவங்க எல்லாரும் சாமிக்கு பூஜை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் பித்து பிடிச்ச மாதிரியே நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்ப நேரமா நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் நம்ம ஹீரோயினை விட்டுட்டு ஆட்டோ பக்கத்துல போய் நிக்கிறாங்க. இப்ப பொறுமையா நம்ம ஹீரோயினும் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆட்டோ பக்கத்துல வராங்க. ஆட்டோல ஏறாங்க. இப்ப திரும்பவும் இவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. இந்த ஆட்டோவை திருப்ப முடியாதனால ரொம்ப தூரமா ஆட்டோ ரிவர்ஸ்லயே போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்போ ரொம்ப தூரத்துக்கு இந்த ஆட்டோவை ரிவர்ஸ்லயே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோல இருக்க எல்லாரையும் இறங்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ஆட்டோல இருந்து இறங்காம பித்து பிடிச்ச மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி அவ இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சேர்ந்து மத்த நாலு பேரும் அந்த ஆட்டோவை அப்படி அல்லக்க தூக்கி திருப்பி வைக்கிறாங்க. இப்ப திரும்பவும் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோல இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க தங்கச்சிங்க பேசியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவங்க தங்கச்சியை பார்த்து, ஏன் நான் கட்டிக்க போற பொண்ணு, மேற்படிப்பு படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களை மாதிரியே படிக்காத தற்கொலையா இருக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்படி அவ மேற்படிப்பு படிக்க போனதுனாலதான் இப்படியாச்சு, முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பிரம்ம பிடிச்ச மாதிரியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ல பைக் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட கண்ணுல ஏதோ பூச்சி விழுந்துருச்சு போல. அதனால வண்டியை ஒரு மணி நேரத்தி நம்ம ஹீரோட கண்ணுல விழுந்த பூச்சி
தங்கச்சியை அவங்க தங்கச்சியை எடுத்து விடுறாங்க. நீ இனிமே வண்டி ஓட்ட வேணான்னு எங்க கூடவே ஆட்டோல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி நம்ம ஹீரோவை ஆட்டோல கூட்டிட்டு வராங்க. இப்ப திரும்பவும் எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான் இல்லையா, அவன் பாத்ரூம் போகணும்னு சொல்றான். அவனுக்கு திடீர்னு வயத்தை கலக்கிடுச்சு போல, சோ இப்பவே வண்டியை நிறுத்தி ஆகணும்னு சொல்றான். சோ அதனால இப்ப வண்டியை ஓரமா நிறுத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா ஆட்டோல வந்து பார்க்கும் போது அந்த சேவல் சுருண்டு போய் கிடக்குது. என்னாச்சுன்னு கேட்கும் போது அதோட கால் டைட்டா கட்டியிருந்ததுனால ரத்த ஓட்டம் இல்லாம ஒரு மாதிரி ஆயிருக்கும், அதனால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு அவரும் வேணா அவுத்து விட்டுருவோமா, நீ விடுவ ஓடட்டும்னு, அங்க என்ன அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்தவங்க அந்த சேவலை எடுத்து அதோட மூஞ்சில தண்ணி தெளிச்சு வாயால ஸ்ப்ரே பண்ணி தண்ணியெல்லாம் ஊத்தி அந்த சேவலை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப திரும்பவும் எல்லாரும் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பொண்ணுக்கு பூப்பொழித நீராட்டு விழா நடக்குது. தாய் மாமன் சீரெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ல இந்த சீரு கொண்டு போற கூட்டம் போய்கிட்டு இருக்கு. பின்னாடியே அந்த சீரு கொண்டு போனதுக்கு அப்புறமா நாம போகலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட, என் பையனும் இப்படிதான் உன் பொண்ணுக்கு செஞ்சான், அதுக்கு அவன் வாங்குற கடனுக்கு இப்ப வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல பாக்ஸ் எல்லாம் வச்சு கனா படத்துல உள்ள ஒத்தையடி பாதையில பாட்டு போட்டிருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் லைட்டா வாயசிச்சு கொஞ்சம் சத்தத்துல அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகி வண்டியிலேயே நம்ம ஹீரோயினை போட்டு வட்டி அடி நடிக்கிறாரு. இப்ப வண்டியை ஓரமா நிறுத்துறாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோவை தடுக்க வந்து எல்லாரையும் அவர் போட்டு தாறுமாறு நடிச்சு நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயின் அப்படின்னு எல்லாரையுமே அடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மான்னு கூட பாக்காம அவங்களையும் போட்டு அடிக்கிறாரு, பயங்கரமா திட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் ஏதோ நடக்காத மாதிரி அப்படியே நேர ஆட்டோக்குள்ள போய் உட்காடுறாங்க. அவங்களோட தலை கலைஞ்சிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோயினை மேற்படிப்புக்காக அனுப்பியிருக்காரு. அங்க போன இடத்துல அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட, உங்களை நம்பி தானே விட்டுட்டு நான் வெளியூர்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லி அவரையும் பிடிச்சி திட்டுறாரு. எங்க வீட்டுல இருக்க என் ரெண்டு தங்கச்சிங்க இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா என் அப்பா எப்பவோ நாண்டுகிட்டு செத்து போயிருப்பான், நீ எல்லாம் இன்னும் எப்படிடா உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சோ இப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்க அந்த குட்டி பையன் இருக்கான், அவனை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பேய் பிடிச்ச மாதிரி எல்லாம் தெரியல, அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்களோட மனசை மாத்துறதுக்காக தான் இவங்க அந்த சாமியாரை பார்க்க கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லாரும் திரும்பவும் கிளம்ப ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட, நீ பேசாம பைக்லயே வந்துருப்ப, ஆட்டோல வரவேனா அவங்க தங்கச்சி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் ஆட்டோல வந்தாதான் என்ன, ஆட்டோலயே வருவேன்னு சொல்லிட்டு ஆட்டோலயே திரும்பவும் வராரு. அங்க கட் பண்ணா இப்ப இவங்க போய்கிட்டு இருக்கும் போதே இவங்க வழியில ஒரு மாடு குறுக்க நிக்குது. சோ அந்த மாடை விரட்டலான்னு போறாங்க, ஆனா அந்த மாடு இவங்கள முட்டை வருது. பக்கத்துல பாக்குறாங்க, பார்த்தா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல உள்ளவங்களோட மாடாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் கேக்குறதுக்காக நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு அவரோட ஃப்ரெண்ட. அங்க போய் விசாரிச்சா அது அவங்களோட மாடு தான். அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் இந்த மாடை வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணோட அப்பாவும் அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு, இதோ பாரு நீ வளர்த்துட்டு இருக்க மாடு தேவையில்லாம இப்படி நிறைய பிரச்சனை பண்ணுது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா ஒன்னையும் அந்த மாட்டையும் சேர்த்து சந்தையில வித்துருவேன்னு சொல்றாரு. சோ இப்ப அந்த குட்டி பொண்ணும் அங்க போய் அந்த மாடை கூட்டிட்டு வரா. வரும்போது அந்த மாட்டை கிட்ட, நீ ஏன் இந்த மாதிரி சேட்டத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்பா உன்ன வித்துருவாரு, அதுக்கப்புறமா நான் யார் கூட விளையாடுவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. சோ இப்போ அங்க கட் பண்ணா திரும்பவும் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு பீரியட்ஸ் சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அவங்களுக்கு இப்ப பேட் சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக வண்டியை நிறுத்துறாங்க. சோ இப்ப அவங்க கொஞ்சம் தூரமா போய் பேட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயினையும் அந்த வண்டியில இருந்து இறக்கி கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும் வராங்க. நம்ம ஹீரோயினை காணோம். அதை பார்த்து நம்ம ஹீரோவும், என்னாச்சு அவ எங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா அழுகுறாங்க. அவளோட காதலன் கூடயே அவ ஓடி போறதுக்காக இந்த அம்மா அனுப்பியிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்து அவரோட தங்கச்சி அனுப்பி வைக்கிறாரு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக. சோ அதனால அவங்களும் அங்க போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எங்கேயுமே போகல, ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் திரும்பவும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி வந்து ஆட்டோக்குள்ள ஏறி உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அம்மா சப்போர்ட் பண்றாங்க போல. அவ்வளவு பெரியவங்களா இருந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம ஹீரோ கூட கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு அடிமை வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த மொத்த குடும்பமும் ஒன்னு சேர்ந்து நிக்குது. நம்ம ஹீரோயினோட அம்மாவை தவிர நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே சிம்பாலிக்கா காட்டியிருக்காங்க இந்த படத்துல. அங்க கட் பண்ணா இப்ப ஒரு வழியா இவங்க எல்லாரும் அந்த சாமியார் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா இவங்களுக்கு முன்ன வேற ஒரு பொண்ணுக்கு அந்த சாமியார் பேய் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல இந்த சாமியார் கிட்ட மந்திரிக்கிறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க போல இருக்கு. சோ இப்ப இவங்களும் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த சாமியாரை பாக்குறதுக்காக
வேலைக்காக வேற ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோட தங்கச்சி கிட்ட நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் அவ எங்க அத்தை பொண்ணுதான், அவ காலேஜ் படிக்கும் போது வேற ஜாதிக்கார ஒரு பையனை லவ் பண்ணிட்டா, அந்த பையன் வசியம் வச்சிருக்கான், அதனால அந்த வசியத்தை நீக்கிறதுக்காக தான் இந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கோம் சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அந்த சாமியார் வேற ஒரு பொண்ணுக்கு மந்திரிச்சிட்டு இருந்தா இல்லையா, அத நம்ம ஹீரோ இங்க ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சாமியார் லெமன் எல்லாம் வச்சு மந்திரிச்சு அந்த பொண்ணோட வயிறு முதுகு இப்படின்னு அங்கங்க டச் பண்றாரு. இப்ப இந்த மந்திரிச்சிட்டு இருக்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா போல இருந்தாலும் வீட்டுல இருக்கவங்க வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கொஞ்ச நாளாவே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணை இந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை மந்திரிச்சிட்டு இருந்த சாமியாரும் அவங்க கொண்டு வந்திருந்த சேவலை வாங்கிட்டு அதோட கழுத்தை வெட்டி அந்த பக்கமா தூக்கி போடுறாரு. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு நேரா அந்த பக்கமா போறாரு. இப்ப அடுத்ததா நம்ம ஹீரோயின பேய் ஓட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே தூரமா நிக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களோட தங்கச்சிங்க போய் நம்ம ஹீரோவை பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல வர மாட்டேங்கிறாரு, ஃபேஸ ஒரு மாதிரி வச்சிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டேல, இன்னும் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ போகாம அங்கேயே நிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அங்க வந்து நம்ம ஹீரோயின மந்திரிக்கிறதுக்கு ஓகே சொல்லுவாரா இல்ல இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அப்படியே கட் பண்ணி இப்பயணத்தின் முடிவு உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறதுன்னு சொல்லி படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.